உலகத்திற்கு வள்ளலார் வரியுக்குடன் நோக்கம் சன்மார்க்கத்தை உணர்த்தவா ஜீவகாரணத்தை வலியுறுத்த என்று கருத்தே. ஆனால் காலையிலே உரை நிகழ்த்தும் போது ஆரம்பிக்கும் போது தலைவர்கள் தடுமாறிட்டாங்க. ஏன்னா வருகை புரிகின்றவர்களுக்கு சில பேர் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா இருக்குதா ஒன்றும் தெரியாமல் இருந்தது. அதனால் தடுப்பை மாற்றி ஒரு சொற்பொழியாக நிகழ்த்தலான்னு சொல்லிட்டு ஒரு தடுமாற்றம் இருந்தது. ஆனால் எப்படியும் வந்துடுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இப்போ காலம் கடந்தாலும் நேரம் குறைஞ்சின்னே வந்தது. அதனால் இப்போ என்ன இங்கே பேச்சுனா சன்மார்க்கத்தை உணர்த்தது தான் பெருமான் வந்தாங்க. அந்த எதுக்கு அந்த கருத்து மாறு கருத்து யாருக்கு இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா சன்மார்க்கத்தை உணர்த்தவா. இந்த உணர்வு எப்போ வருங்க நமக்கு? உணர்வு எப்போ வரும்? உணவு இருந்தால் தான் உணர்வு வரும் இல்லைங்களா? தர்மசாலை இல்லைன்னா எப்படி சன்மார்க்கம் அங்கே வந்து வளர்த்துறோம்? அதில் எப்பவுமே கடைகால் போட்டு தான் வீடு கட்டணும். கடைகால் போடாத வீடு வீடு கட்டணுந்தா அது அதில் இலக்கு எந்த மாதிரி மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவன் கடைகால் போடணும் இல்லையா? அந்த கடைகால் எது சொன்னால் பெருமான் சொன்னது வந்து ஜீவகாருண்யம் தான். அதனால தான் அவங்க ஐயா குறிப்பிட்டது போல் அகத்தே கருத்து புறத்தை வந்து அவரே சொன்னார். இந்த ஜகத்தரையும் திருத்தி என்னக்கா ஒன்று வேண்டாம், நான் சுருக்கமாக முடிக்கணும். அதாவது 1865 சங்கம் அமைக்கிறாங்க. சங்கம் அமைச்சிட்டு அங்கே இருக்கின்ற அன்பு அணுக்கத்தொழிகளை கொடுத்து சன்மார்க்கத்தை போதிக்கிறதுக்கு ஒரு வாரம் எல்லாருக்கும் போதனை பண்ணுறாங்க. எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க, எடுக்கிறாங்க, எடுத்துக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணுறாங்க. ஒழிய யாரும் பெருமான் கருத்து எடுத்து செய்கிற மாதிரி தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, பெருமான் வாழ்ந்த காலம் வந்து ஆங்கிலேயர் காலம். அந்த ஆங்கிலேயர் காலத்தில் வந்து சரியான அதாவது வடலூர் பெருவழி எல்லா தமிழகம் பூராவே அப்போது இருந்த பெருமக்களை விவசாய பெருமக்களை கூலி தொழிலாளர்களை கிராம மக்களை எல்லாம் கொத்தடிமைகளை ஆக்கி அவர்களையெல்லாம் அந்த அக்ரிமெண்ட் சொல்லுவாங்களே மாதிரி போட்டு எல்லாரையும் அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு கப்பல் மூலமாக பெண்களையும் குழந்தைகளையும் வீட்டில் விட்டுட்டு அப்படியே நிராதபதியாக விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய ஆட்சி பற்றவங்களெல்லாம் தெரியும், அது விவரிக்க வேண்டிய இல்லை. அப்படிங்கிற காலத்தில் சன்மார்க்க பெருமானுடைய காலம் அது. அந்த காலத்தில் பெருமான் அவர்கள் இந்த அறியாமல் இருக்கிற மக்களை எல்லாம் திருத்தி உணர்வு பூர்வமாக எல்லாரையும் அறிய விலக்கி சன்மார்க்கத்தை அடைவித்திட. அந்த வார்த்தையை பாருங்கள், சன்மார்க்கம் என்பது நால்வர் பக்கம் மூலமாக ஏற்கனவே இருந்த மார்க்கம்தான். அது வந்து இளமறை காய்மரம் இருந்தது. சாமி தான் உள்ளங்கை நெல்லிக்கனியாக வந்து பட்டவதாக சொல்லி சன்மார்க்க நெறியை வந்து வகுத்து போதித்து சங்கத்தை அமைச்சு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் யாருக்காகலாம் ஏறுச்சான்னு சொன்னாக்க இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க வந்து சாமிக்கிட்ட இருந்து வந்து பார்த்தோம்னாக்கா எல்லாம் வந்து சாமி நந்தி அற்புதம் செய்வாங்களா, சித்து பண்ணுவாங்களா, பொன்சை ஆற்றில் பண்ணுவாங்களா, அது தெரிஞ்சுக்கிட்டு போய் நாமளும் பண்ணலாமான்னு வந்தாங்களா? ஒழிய அவர் சொல்கிறார் தொழில் வேளாண்மையாக முதல்வர்களும் கைவிட்டு விட்டு தான் சொல்கிறார். எதுக்கு சார் இது அந்த குறிப்பிட சொன்னாக்கா அதனால தான் சாமி வந்து 65 சங்கம் அமைச்சாலும் அதெல்லாம் போதனை பண்ண இவங்க எடுக்கலை. மக்கள்லாம் வறுமையில் இருக்கிறாங்க. இந்த வறுமையில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஞானத்தை போதனை பண்ணாக்க அது எடுக்க எடுபடாது இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 மணி 12 மணி ஆகி போச்சு, காலையில் 9 மணி நீங்கள் உட்காந்து நிம்மதியாக கேட்டுக்கிறீங்க. எதனால் கேட்டுக்கிறீங்க? காலையிலே வந்து கோடிசையாக பொங்கல் வடை எல்லாம் போட்டதோடு தான் அம்மையை சாப்பிட்டுட்டு உட்காந்து கேட்டுக்கிறீங்க. இல்லை நேராக வந்து சாப்பிடுங்க அப்புறம் சாப்பிடணும் யாரும் கேட்போம்மா? அடிப்படை வேணும் நமக்கு. அதுதான் எந்த அருளாளர்களும் 12 சித்தர்கள் 12 ஆழ்வார்கள் கிண்ணறர் கிம்பர் சித்திர வித்தியாசம் சொல்லி பெருமான் திருவள்ளிப்பூர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வாழையடி வாழி வந்த அருளாளர்களுக்கெல்லாம் யாருமே வந்து ஒவ்வொரு வீட்டில் போய் யாசகம் எடுத்து சாப்பிட்டு தான் அவங்க வேலையை குழப்பம் நடத்தினாலும் ஒழிய வல்லர் பெருமா ஒருத்தர் தான் தர்மசாலையை அமைச்சு எல்லோரும் வாங்க நான் சோறு போதும் சொல்லிட்டு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ஒரு வல்லர் பெருமா ஒருத்தர் தான். இது ஏன் இங்கே சொல்லணுன்னாக்க இந்த தலைப்பை ஒட்டி வரும். சன்மார்க்கம் விளங்குது நல்லதான் சொன்னதெல்லாம் கருத்து சரிதான். எதுவாக இருந்தாலும் அடிப்படை நமக்கு வேணும் இல்லையா? ஆனால் தான் வேல்பன் அவர்கள் இந்த மக்களை நல்வழிப்படுத்தி ஞானத்தை கூட்டி போகணும்னு சொன்னாங்க. தர்மசாலையை அமைச்சு அதுதான் 1867 அவர் சாலையை அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அப்போவே அதுக்கு அடிக்கல் நாட்டி அன்னே கூழ் ஊற்றுறாரு. இப்போ காஞ்சிபுரம் வந்து மெய்யழி அதாவது சிவனுடையார் திருக்கூட்டமும் மெய்யழகர் சூழ்ந்த இடம் இந்த இடம். இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஐயாருடைய ஆட்களை விட அம்மாவுடைய ஆட்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. நல்லா சொல்ல கேட்டுடுங்க. ஒவ்வொரு வருஷமும் நாம் பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா
இன்னைக்கு சன்மார்க்கம் எப்போ விளங்குன்னு சொன்னாங்க இவங்க எல்லாம் வந்து வருஷா வருஷம் போய் இவங்க திருமுகத்தை வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் இவங்க எல்லாம் சன்மார்க்கத்துக்கு வந்துகளாக இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு யாருன்னா முயற்சி பண்ணாங்களா இல்லை அவங்களாம் வந்திருக்காங்களான்றது அவங்களுடைய மனசாட்சி தான் தெரியும் ஏன்னா ஏன்னா அவங்களுடைய அந்த சொரூபரூப சுபாவம் சொல்லுவாங்க பெருமான் சொல்லுவாங்க அந்த விளக்கத்துக்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டுலாம் கெடுத்த லாபம் என்று பெருமான் சொல்கிறாருன்னு சொல்லி கருத்து நம்ம சொல்கிறோம் அது உண்மைதான் அது இது ஏற்புடையதுக்கு எப்படி சொல்கிறோம்னாக்க எல்லாவற்றுக்கும் முதன்மையானது ஜீவகாரம் தான் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் வேண்டும் ரெண்டாவது என்ன சொல்கிறாரு ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யணும்னு சொல்கிறாரு இல்லையா அவையார் சொல்லுவாங்க அதாவது தவம் திருமண தவம் செய்வார் தம் தம் கடமை கர்மம் செய்வார்னு சொல்லுவார் தவம் செய்யறவங்க தான் எல்லாம் தவம் செய்யும் தயம் செய் தவம் செய்து கூட என்ன சொல்வார் அவங்களுடைய கடமைகளை ஒன்றா செஞ்சால் தான் அது வந்து தவம் கூடி வரும்னு சொல்கிறாங்க அதனால் எப்படி எதுவாக இருந்தாலும் நமக்கு அடிப்படை காரணம் நமக்கு வந்து ஜீவகாரணி தான் அடிப்படையாக கொண்டு இவங்க பசியாற்றி வைத்து அதுக்கு மேலே ஞான சபையில் கூட்டி போய் நம்ம விளக்க சொன்னதான் அந்த விளக்கத்தை ஏற்றுப்பாங்கிறதுனால தான் பெருமானவர்கள் இந்த விளக்கத்தை நம்ம கொடுப்பதற்கு முதல் சாதனமாக ஜீவகாரணத்தை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகின்றார்கள் அருளை அருளை பெறுவதற்கு ஜீவகாரணி வழியாதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாரணி ஒழுக்கம் என்றும் அஞ்ஞான வழி என்பதும் துன்மார்க்கம் என்பதும் ஜீவகாரண ஒழுக்கம் இன்மை என்பதும் அறியப்படும் ஜீவகாரணி விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் அதனால் உபகார சக்தி விளங்கும் அந்த உபகார சக்தி எல்லாம் எல்லா நன்மைகளையும் தோன்றும் ஜீவகாரணியம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும் அதனால் உபகார சக்தி மறையும் உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும் அதனால் புண்ணியம் என்பது ஜீவகாரணம் ஒன்றே என்றும் பாபம் என்பது ஜீவகாரணம் இல்லை என்றும் நிச்சயமாக அறியப்படும் என்று பலபாமை அறுதிட்டு சொல்கிறாங்க அந்த திருவள்ளுவர் பெருமான் திருக்குள்ள சொல்வாரே கொல்லான் புலானை புலாலை மறுத்தானை கைக்குப்பி எல்லா உயிரும் தோழும் என்று சொல்வார்கள் இப்படி ஜீவகாரிய ஒழுக்கத்தை எல்லா அலுவலும் வந்து முதன்மையிட்டு அறுதிட்டு கூறுகிறாங்க அந்த ஜீவகாரத்தை நம்ம கடைபிடித்து கைவரை பெற்று ஒன்று வேணாம் நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டில் சமைக்கும்போது நீங்கள் சைவ நெறியாக இருந்தீங்களாக்கா நமச்சிவாயை சொல்லி போடுங்க சன்மார்க்கம் இருந்தாக்கா அற்புதம் சொல்லி போடுங்க அப்படி சோட்டு உலையில் போட்டு வீட்டில் சமைக்கிற சமையலிருந்து ஒரு புடி சாதத்தை எடுத்து ஏதாவது அன்று ஒரு நாளைக்கு ஆதரவற்ற ஏழைகளுக்கு கொடுத்து நீங்கள் உதவி வந்தீங்களாக்கா அதனுடைய பலாபலன் பாருங்கள் எல்லாம் விளங்கும் திருவிளங்கும் சிவயோக சித்தி எல்லாம் உள்ளும் சிவஞான நிலை விளங்கும் அப்படி பெருமான் அறுதிட்டு சொல்கிறாங்க தர்மசாலை நடத்தி பாருங்கள் இப்போ நாங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட 35 வருஷமாக நடத்துகிறோம் அதனுடைய பசியாற்றத்தில் தாங்க முதன்மையானது ஞானத்தை போதிக்கத்தை பற்றி இப்போ 200 வருஷமாவது இன்றைக்கி 200 வருஷத்தை அரசாங்கம் வந்து ஒவ்வொரு வாரமும் இப்போ கூட வருகிற 27ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் விழா நடத்த போகிறாங்க நடத்தி தான் வராங்க செய்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க சன்மார்க்கம் வந்து எந்த அளவுக்கு விளங்கியிருக்கிறது என்பதை பற்றி அவருடைய மனசாட்சிக்கு தொட்டு வரதான் தெரியும் இல்லையா அதனால் இதை வந்து இதனுடைய உட்பொருளை வந்து சரிங்க இப்போ போன வாரம் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் சுத்த சன்மார்க்கத்தை பேசிக்கொண்டு போதகர் அவர் பேச சொல்ல விரும்பலை அவர் கூட சொல்கிறாரு இந்த சன்மார்க்கத்தில் இந்த மரமில்லா பெருவாழ் எப்படி அடையிறதுன்றதை பற்றி யாருன்னா பெரியவங்க பேசி சொல்லுவான்னு பார்த்தாக்கா ஒன்றுமே புரியல எல்லாரும் ஒரு கருத்து சொல்லி எப்படி தான் விழுங்க தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து போடுறார் அவர் மேடை ஏறி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து பேசினிருக்காங்க நம்முடைய அன்பு சகோதரர் பாபையா அவர்கள் கிட்டத்தட்ட 300 குழந்தைகளை வச்சு ஒரு குடும்பத்தை அரவணைச்சு நடைமுறை சன்மார்க்கம் என்ற அமைப்பு உருவாக்கி அதன் மூலயமா அவர்களுக்கு போதனை பண்ணி நல்ல நல்வழிப்படுத்தி கொடுக்குறாங்க அவருக்கும் இப்போ போன வாரத்தில் பார்த்தேன் நான் செய்தி பார்த்தேன் இந்த சன்மார்க்கம் இந்த மரணமில்லா பெருவாழ்வை பற்றி எப்படி சீர்துடித்து எப்படி மேலேறுவது என்பதை பெரியவர்கள் தெரியப்படும் சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக போடுறாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி மேடைக்கு என்ன தலைப்பு இப்போ சன்மார்க்கத்தை கடைபிடிக்கிறது சொல்லி பேசும்போது நெருடல்தான் இல்லையா அதான் நெருடல் அதில் வந்து சந்தேகம் குறிக்கிறதா இல்லையா அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு முகமாக நம்ம செயல்பட்டு நம்ம பார்க்கும்பொழுது பெருமானவர்கள் ஞானத்தை போதிப்பதற்கு முதன்மையான காரியம் மக்களுக்கு பசியாற்றல் கொடுத்து அந்த நிமித்தின் மூலமாக அவங்களுடைய உணர்வை மேம்படுத்தி உணவு உண்பதால் தான் மேலும் உணர்வு மேலிட்டு
சன்மார்க்கம் வளரும். சன்மார்க்கத்தை போதிக்கும் என்று தான் கடைசியாக 1872 சா ஞான சபையை அமைச்சு அதன் மூலமாக எல்லாவற்றையும் நமக்கு போதித்தன்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சி தம்பலம். ஜீவகாருண்யத்துக்கு ஜீவகாருண்யம்தான் நம்மளோட பேஸ் வந்து ரொம்ப ஜீவகாருண்யம்தான். அதற்கு மேலே தான் ஒரு கட்டிடம் இருக்க முடியுங்கிறது ஒரு ஆணித்தரமான ஒரு அழகான விஷயம். ஏன்னா கருணை இருந்துருச்சுனாலே அதுதான் சன்மார்க்கம். சன்மார்க்கம் கருணைன்னு தனித்தனியாக ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. கருணை இருக்கிற இடம் தான் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமேன்னு ஐயா சொல்லிட்டாங்க. அந்த சிவம் வந்து சன்மார்க்கமாக இருக்குது. எல்லாரும் அந்த அருள் நிலையில் நாம் இருக்கும் பொழுது சன்மார்க்கம்னா என்னங்கிற கேள்வியே நமக்கு இல்லை. கருணை எங்கெல்லாம் இருக்கோ ஜீவகாருண்யம் விளங்குகின்ற இடத்தில் அன்பும் அறனும் உடனாக விளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவகாருண்யம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே அன்பும் இருந்துடும். அருள் கிடைக்கிறதுக்கே ஐயா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, அருள் அடையிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு பிறந்திருக்கோம். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். நேற்று கூட ஒரு ஐயாவை சந்தித்தோம். மிக மிக சிறந்த அருளாளர், தயவாளர், கருணையாளர், அன்பாளர். அவருக்கு ஒரு 65 வயசாகுது. அவர் ஒரு 2 கோடிக்கு மேலே பணம் செலவு பண்ணி பெருமாளோட பாதத்துக்கு செலவு பண்ணி வச்சுருக்காங்க. பெருமாளோட பாதத்துக்கு செலவு பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து அவரோட டிரைவர் காமிச்சார். ரொம்ப கருணையாக இருக்கார். ஜீவகாருண்யம் செய்கின்ற உணர்வும் அவருக்கு நல்ல மேலோங்கிய நிலையில் தான் இருக்குது. அப்படி மிகப்பெரிய தயவாளராக இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவரோட அம்மா, நம்ம இங்கே வந்ததே வந்து ஒரு பைக்காகவோ ஒரு துண்டுக்காகவோ வரல, நம்ம எல்லாரும் சன்மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நமக்கு துண்டு கிடைக்குமா துண்டு கிடைக்குமானா சாமி துண்டு மட்டும்தான் கொடுப்பார். நமக்கு ஏதாச்சும் பை கிடைக்குமா பை கிடைக்கனா உனக்கு பை கிடைச்சிச்சு பையோட போயிடும்பார். நம்ம வீட்டில் இல்லாத தட்டா, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் ஏதோ கொடுக்குறாங்க, தட்டு இல்லாமல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா. எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை இறைவன் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம கேட்டு வாங்கணுன்றதில்ல, நமக்கு தயவு இருந்துருச்சுன்னா போகிறோம், எல்லாமே வந்துடும். நம்ம வந்ததோட நோக்கமே வந்து இறைவன் வந்து நம்ம கையை பிடிச்சிக்கணும், நம்ம அவர் கையை பிடிச்சிக்கணுன்றதை விட அவர் நம்ம கையை பிடிச்சிக்கணும். எப்போ நம்ம அவர் கையை பிடிச்சிக்க முடியும்னா, நம்ம சரணாகதியாக ரெண்டு கையும் தூக்கி இறைவா எல்லாமே நீ தான்ப்பான்னு சொல்லும் பொழுது அவர் வந்து நம்ம கையை பிடிச்சிக்குவார். இந்த குழந்தையை நம்ம காப்பாற்றணுன்ற மாதிரி அப்படி மிகப்பெரிய அளவில் ஒரு தர்ம உணர்வோடு இருக்கார். 65 வயதாகுது. அவர் கேட்குறார், நான் எதுக்கு வந்திருக்கேனே தெரியலம்மா, நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல. பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவரோட மனசில் எவ்வளோ பெரிய கேள்வி குறிப்பாருங்க, நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்யணும். 2 கோடிக்கு பெருமாளோட பாதத்துக்கு ஒரு செலவு பண்ணி அப்படியே வைரம் வைடூரியெல்லாம் சேர்ந்த ஒரு செலவில் பாதத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு கூட எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியல. அப்போ எவ்வளோதான் எந்த உண்டியில் போட்டாலும், எவ்வளோதான் 100 தேங்காய் உடைச்சாலும், எவ்வளோதான் 1000 தேங்காய் உடைச்சாலும், என்னதான் இருந்தாலும் பொருளால் சன்மார்க்கத்தை அடைஞ்சிட முடியாது. ஒரு மெய்ப்பொருள்னு ஒன்று இருக்குது. அந்த மெய்ப்பொருள் எதுவாக இருக்குன்னா ஜீவகாருண்யமாக தான் இருக்குது. நம்ம எல்லாரும் அந்த மெய்ப்பொருளை பிடிச்சிக்கணும். அந்த மெய்ப்பொருள் ஜீவகாருண்யம்ங்கிறது தயவில் தான் கிடைக்கும். அதில் தான் அருள் இருக்கும். அந்த அருள் தான் சன்மார்க்கமாக இருக்குது. எல்லாருமே சன்மார்க்கத்தில் அருள் நிலை பெறத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எதற்கோ வந்தோம், ஏன் பிறந்தோம், ஏன் பிறந்தோம், எதுக்காக அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே. சிலருக்கெல்லாம் வந்து 10 வயசில் வரும், 15 வயசில், 20 வயசில். சிலர்லாம் கல்யாணம் ஆகிட்டு என்னடா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறதும், வீட்டுக்காருக்கு சமைச்சு கொடுக்கறதும், அவர் வந்தால் சாப்பாடு போட்டு அப்படியே தூங்குறதும் எழுந்துக்கிறதும், ஏதோ போகிறதும் வரதுமாவே ஒரு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கேன், நான் ஏன் பிறந்தேன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அது இல்லாமல் மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. அதுக்கு தான் ஐயா சொல்கிறாங்க, எதற்காக நாம் பிறந்திருக்கோம். எல்லாரும் அருள்நிலை அடையிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். அந்த அருள்நிலை தான் சன்மார்க்கமாக இருக்குது. அதற்கு ரொம்ப முக்கியம் என்னவாக இருக்குன்னா ஜீவ தயவு தான். அந்த தயவு கொண்டு, அந்த சிறு தயவு தான் என்னால் இயன்ற அளவுக்கு. ஐயா ரொம்ப கருணையாக சொல்லிட்டாங்க, நீ வந்து இதுக்காக ரொம்ப பெருசாக கஷ்டப்படணும், ரொம்ப பெருசாக 1000கணக்கான பேர், 1000கணக்கான பேருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு 1000000 செலவு செஞ்சால் தான் ஜீவகாருண்யம் கிடையாது. உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப அன்போடு கவனிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சுட்டு அடுத்தது என்னோடய நேரம் என்ன இருக்கும். எனக்கு இருக்க நேரத்தில் சீரியல் பார்க்குறதுக்கும் சினிமா பார்க்குறதுக்கும் வீணாக வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறதுக்கும் இப்படிலாம் என்னோடய நேரத்தை செலவு பண்ணாமல்
என்ன பிரயோஜனமான என்னோட செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே சிந்திக்கணும். அதை சிந்திக்கிறதுக்காக தான் ஐயா வந்து இப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை சிந்திச்சிட்டோம்னா ஐயாவோட பாதத்தை நாம் இருக்க பிடிச்சிக்கிட்டோன்னு பாருங்களேன். ஐயா வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லா விஷயத்தையும் ஐயா உரைநடை பகுதியில் நித்திய கர்ம விதிகள் சொல்கிறாங்க. நம்ம காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்ன செய்யணும், எப்படி நாம் பல் வளர்க்குறதுலேருந்து கண்ணை சுத்தமாக வச்சுக்கிறதுலேருந்து நம்ம உடம்பு முழுக்க எவ்வளோ தூரம் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி யூடியூப் எடுத்தால் நிறைய நிகழ்ச்சிகள் என்னென்னவோ எல்லாரும் போட்டிருக்காங்க. ஆனால் அதில் எல்லாமே பார்த்தா எல்லாருக்குமே சன்மார்க்கம் தேவைப்படுது. ஆனால் எது சன்மார்க்கம்னு தெரியாமல் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு தான். இந்த கொரோனா டைமில் கூட எந்த வீடியோ ரொம்ப அதிகமாக போச்சுன்னா சாப்பாடு செய்கிற விஷயம் எப்படின்றத, அந்த வீடியோ வந்து பானிபூரி செய்கிறது எப்படிங்கிற வீடியோ மட்டும் கோடிக்கணக்காக எல்லாருமே பார்த்துருக்காங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குது பாருங்கள். அப்போ சாப்பாடு சோறு தான் முக்கியன்றது ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ சன்மார்க்கம் தான் முக்கியன்றது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியுது. அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க, எல்லாருக்குமே இளமையாக இருக்கும். ஐயோ எனக்கு வயசாயிருச்சு, இப்போ வயசாயிருச்சு, அது கரெக்டாக இருக்குமா, என்னால் நினச்ச இடத்துக்கு இப்போலாம் போக முடியாது, வயசாயிடுச்சுன்னா எல்லாரும் மதிப்பாங்களோ, நம்மளை அப்படியே ஓரமாக்கார சொல்லிடுவாங்களோன்னா ஒரு பயம் வரும் இல்லையா. அப்படிலாம் இல்லாமல் எப்போவுமே நீ இளமையாக இருக்கணும்னா அதுக்கு சன்மார்க்கத்தை முழுமையாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாங்க. எல்லாருமே எங்கெங்கேயோ தேடுறோம், எங்கெங்கேயோ தேடி அலைகின்றோம். இறைவன் எங்கே இருக்காரு, நான் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதில் யூடியூப்பில் போயிட்டு இப்படி சாப்பிட்லாமா, இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கலாமா, இளமையாக இருக்கலாமா, இந்த ஃபேஷியல் போட்டால் கரெக்டாக இருக்குமா, என்னென்னவோ தேடுறோம். ஆனால் ஐயா ரொம்ப அழகாக சொல்லிட்டேன், எதையுமே நீ பயன்படுத்தணுன்றதில்ல, எதுவுமே நீ செய்யணுன்றதில்ல, நீ சன்மா இருக்கோன்ற ஒரு வழியில் அதுக்கு ரொம்ப உதாரணம் தமிழரசி அம்மா. அம்மா எழுந்துக்குமா, அவங்க பாருங்கள் எவ்வளோ இளமையாக இருக்காங்க. 100% அவங்க சன்மார்க்கத்தை பரிபூர்ணமாக கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலாக ஒத்துக்கணும்ல. அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு கை தட்டுங்கம்மா, அவங்க வந்து ஒரு சரியான ப்ராக்டிக்கல் எக்ஸாம். அவங்க வந்து நேற்று கொய்யா பழம் ஐயா சொன்னதை அப்படியே நான் கடைபிடிப்பேன். அப்போ அப்படிலாம் சத்தியமாக என்னால் இருக்க முடியாது, உண்மையை ஒத்துக்கணும். அதனால் அப்படியே தான் நான் கடைபிடிப்பேன், அதில் கொஞ்சம் கூட மாறக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம எல்லாருமே அப்படி இருக்கணும். நேற்று அப்போ ஐயோ நம்ம கூட கொஞ்சமாச்சும் அப்படிலாம் கடைபிடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுப்பான்னு தோணுச்சு. கொய்யா பழம் போச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, பழம் வாங்கக்கூடாது, காய் தான் வாங்கணும். ஏன்னா ஐயா காய் சாப்பிட்லான்னு இருக்காரு, பழத்தில் வந்து கொய்யா பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு காய் தானே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த காய் கூட பேக்கில் வந்து ஒரு கத்தி வச்சுருந்தாங்க. அந்த மேலே இருக்க அந்த தோல் அந்த சதப்பற்று இருக்கும்ல, அதை வரைக்கும் சாப்பிட்டு உள்ளே இருக்க விதையை வந்து அப்படியே தூக்கி போட்டாங்க. அது கூட அம்மா மண்ணில் போட்டுருமா, நீ இவ்வளோ தூரம் ஜீவகாருண்யமாக இருக்க, மண்ணில் போட்டால் அது மரமாக வச்சு முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி பாருங்கள், இதுதான் சன்மார்க்கம். ஏதோ நம்ம எல்லோரும் பேசுகிறாங்கப்பா, எல்லாம் பேசுகிறாங்க கேட்கலாம். ஏதோ ஐயா கூப்பிட்டாரு, கோட்டீஸ்வரன் ஐயாவும் அவங்க மனைவியும் கூப்பிட்டாங்க, போனோம் துண்டு போத்தனோ போ, நல்லா சாப்பாடு இருக்குது, மத்தியானம் காலையில் டிஃபன் டேஸ்ட்டாக இருக்குது, அது சன்மார்க்கம் கிடையாது. அது ஜீவகாருண்யம். அவங்க ஜீவகாருண்யத்தில் அவங்க தேற்றி அவங்க பக்குவப்பட்டு ஐயா ரொம்ப சிறப்பாக அதில் ஊன்றி போயிட்டு நமக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. நாம் என்ன பெற்றுக்கொண்டோம் அந்த உணவுலேருந்து, எனக்கு என்ன பரிசு கிடைச்சிது அதில், அங்கே போனதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், ஐயாவோட சன்மார்க்கத்தை நல்லா பிடிச்சிக்கணும், ஐயாவோட உரைநடை பகுதியை நான் நல்லா படிக்கணும். அதில் ஐயா என்ன சொல்கிறார், நீங்கள் நம்மளோட எங்கேயுமே போக வேண்டாம், கோட்டீஸ்வரன் ஐயா கிட்ட வந்து தயவோட வருஷத்துக்கு ஒரு முறை தான் நிகழ்ச்சிக்கு வருவோன்றதெல்லாம் விட்டுட்டு ஐயா கிட்ட எப்போவுமே நீங்கள் கேளுங்க. நைட்டு 12 பேசினாலும் ஒரு இந்த வயசில் கூட அப்பா அவருக்கெல்லாம் வயசே சொல்லக்கூடாது, 18 தான் அவர், பல்லாண்டு பலகோடி நூறாண்டு தீர்க்க ஆயுளோட செல்வ பெருக்கோட நிறைஞ்சு விளங்கணும். இந்த நேரத்தில் கூட சரியான ஆசிரியர், சரியான பேராசிரியர்னு அவர் தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் 3வது வாரமானால் நம்மளோட அன்னாலயத்துக்கு வராங்க, அதே மாதிரி 4வது வாரமானால் மீஞ்சூரில் இருக்க ஐயாவோட சபைக்கு போகிறாங்க. காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, சென்னை எங்கே இருக்குது, காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, மீஞ்சூர் இருக்குது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அதுதான் சன்மார்க்கம். அங்கே வந்து எல்லாருக்கும் சன்மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. ஒழிவில் ஒடுக்கத்தில் அந்த 2 உதாரணங்களுக்கு அழகான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி, அவர் சன்மார்க்கத்தை நல்லா பிடிச்சிக்கிட்டதுனால தான் இளமையோடு இவ்வளோ, எனக்கு வயசாயிடுச்சுப்பா, எனக்கு ரிட்டையர்ட் ஆகிடுச்சு, எனக்கு பொண்ணு பிள்ளை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் ரொம்ப அலட்டிக்கணுன்ற அவசியம் இல்லை, நாம் அலட்டிக்காமல் இருந்தோன்னு பாருங்களேன். வீட்டில் வந்து நம்மளை நல்ல எம்டி மைண்ட் இஸ் எ டெவல் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று நான் என்னத்துக்கு இருக்கேன் அப்படிங்கிற மனசு வந்துடும்,
அப்படி இல்லனா பிள்ளைங்க வந்து நல்ல வேலை கொடுத்துருவாங்க குழந்தை கூட ரெண்டு முறை தான் ஸ்கூலுக்கு போவோம் தாத்தா பாட்டி நாலு முறை ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கும் அதனால எக்ஸ்ட்ரா வேலை கிடைச்சிரும் நீங்க வள்ளலார புடிச்சிட்டீங்கனா அந்த வேலைய எல்லாம் தவிர்த்துட்டு சன்மார்க்கத்தை நல்லா புடிச்சிக்கிட்டு அதுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வருது ஆமா ஆமா கரெக்ட் தான் நாங்களும் நாலு முறை தான் ஸ்கூலுக்கு போறோம் அப்படினு அதனால சன்மார்க்கம்ன்றது ஒரு சிறப்பான ஞான மருந்தே நல்ல மருந்து அந்த சன்மார்க்கத்தை பிராக்டிக்கலா புடிச்சுக்கோங்க உரைநடை பகுதியில் இருக்க விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து சொல்லணும்னா ஒரு நாள் வேணும் ஐயாவோட அக்டோபர் அஞ்சு வருது ஐயாவோட விஷயங்கள்லாம் என்ன என் கண்ணு நல்லா இருக்கணும் என் காது என் மூக்கு என்னோட வாய் என்னோட பிரதன உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்லா இருந்து நான் ரொம்ப நல்லா வாழ்க்கையில் வாழணும்னு ஐயா என்ன சொல்லியிருக்காங்க என்ன ஒழுக்கங்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நான் என்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கோட்டீஸ்வரன் ஐயா கிட்ட கேட்டுக்கோங்க தயவோடு கேட்டுக்கோங்க தயவோடு கேட்டுக்கிட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உலகமே சன்மார்க்கம்னு ஐயா சும்மா சொல்ல ஏன்னா எல்லாருக்குமே நல்ல தேடுதல் இருக்குது அந்த தேடுதல் ஒரு நாளைக்கு நல்லா பலிக்கும் பிரபஞ்சம் முழுக்க வள்ளலாரோட சன்மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற காலம் இதுவாக தான் இருக்கும் நம்ம எல்லாரையும் இந்த அற்புதமான நேரத்தில் வந்து உட்கார வச்சு இவ்வளோ அழகான விஷயங்களெல்லாம் பகிர்வதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்த கோட்டீஸ்வரன் ஐயா அவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று அவரோட தொண்டு மேலும் 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 சிறந்து அவரோட குடும்பம் நிறைந்து நிறைந்து விளங்கி வந்திருக்க எல்லாரும் தீர்காயிலும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவம் திக ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்த அருள் துணையால் இன்புற்று வாழ்க